கலைக்கு வயது இல்லை அப்படி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கலை மூப்பை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து பாலுமேந்திர சாட்டியும் வந்து பார்த்துருக்கேன். இந்த லாஸ்ட் டே வரைக்கும் ஷூட்டில் இருக்கிறவங்களுடைய ஒரு 77 வயசுனா எனக்கு தெரிஞ்சு காலையில் டெய்லி 2 மணி நேரம் இன்னும் நடந்துகிட்ருக்காரு. ஸோ எனக்கு நான் இவர்கிட்டருந்து கற்றுட்டு இருந்தேன்னா கலை என்பது மூப்பை குறைக்கக்கூடியது, கலை இளைஞராக வைத்திருக்கக்கூடியது. தமிழில் கரெக்டான வார்த்தை சொல்கிறதா இருந்தால் இந்த வயதுக்கு வந்து பேர் இளமான், அதுதான் வந்து மூப்புக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி ஒரு பேர் இளம் ஆணாக இருக்கணும்னா ஒரு கலைஞனாக இருந்தால் தான் இருக்க முடியுங்கிறதுக்கான சான்று தான் நான் வந்தேன். அண்ட் ஒரு பெரிய டைரக்டர் ஆக்டர்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் முக்கியமான அவர்கிட்ட இருந்து நான் அப்சர்வ் பண்ணது இல்லை கற்றுக்கிட்டது என்னென்னா, தமிழ் சினிமாவில் பாராட்ட தெரிந்த ஒரு கலைஞர். அது யாருனே தெரியாத ஒருத்தரை தொடங்கி மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரே அளவில் ஒருத்தரை பாராட்டக்கூடிய ஒன்று. ஏன்னா அவர் வந்து நான் அஸ்லேட்டாக இருக்கப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டராக மீட் பண்ணேன். அப்போருந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. அது அது ஒரு பெரிய எனர்ஜி கொடுக்கும். அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து ஒருத்தரை வியப்பதும் பாராட்டுவதும் ஒரு கலைஞனுடைய கடமைங்கிறத அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அந்த டீசர் அது எப்படி அவரே தான் எடிட்டர், எனக்கு தெரிஞ்சு முதல் படத்துலேருந்து அவரே தான் எடிட் பண்ணி தள்ளுறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அதனுடைய கட் ஸ்பீடு இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஆக்சுவலாக ஓம் எடுக்கிறது போல வேறு டைட்டில் வச்சு வேறு படமாக வந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓல்டு மேன் கிடையாது, ஒரு கலாட்டா அந்த டைப்பில் வச்சுருக்க வேண்டிய படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வாழ்த்துக்கள். ஆடியோ லான்ச்லேருந்து வேறு பேச வேண்டியிருக்கு, அதனால் கொஞ்சம் மிச்சப்படுத்தி தேங்க்யூ. அந்த வாட் நெக்ஸ்ட் ஃபேக்டர் நிறைய இருந்தது. எனக்கு இது பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங், அந்த கம்ப்ளீட்டட் ஃபிலிம் பார்க்கணுன்ற ஆசை எனக்கு தூண்டுது அந்த ட்ரெய்லர். அண்டு அந்த ட்ரெய்லரில் முக்கியமாக நான் நோட்டீஸ் பண்ணது வந்து ஒரு ஒரு கிரேஸோட எலகன்ஸோட தன்னை கேரி பண்ணிக்கிற ஒரு ஆக்டர் பாரதிராஜாவை பார்த்தேன். அவர் இட்ஸ் ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஸ்டைலிஷாக தன்னை கேரி பண்ணியிருந்தார். தட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். அவரை கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், வெளியே என்ன பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு ஆஸ் எது பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ஆஸ் அ பர்சன் அண்ட் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர். அவர் வந்து நான் பாலமேந்திர சார்கிட்டையும் எனக்கு அதை நான் பார்த்துருக்கேன். தே ஆல்வேஸ் வாண்ட் டு சேலஞ்ச் அண்ட் தே லைக் சேலஞ்சஸ். இப்போ அன்றைக்கி விசாரணை படம் பார்த்தார், படம் பார்த்துட்டு அந்த கிளைமேக்ஸ்லாம் நீயே தான் எடுத்தியா அப்படின்னு கேட்டார். ஆ ஆமாம் சார், நான் தான் எடுத்தேன் அப்படின்னேன். கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்தார். இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு போயிட்டார். ஸோ அந்த தட் ஸ்பிரிட் டு சேலஞ்ச் அண்ட் கம்பீட் தட் இஸ் கீப்பிங் தம் ஆல் யங். அட் த சேம் டைம் ராம் சொன்ன மாதிரி ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அல்லது பிடிச்ச விஷயத்த சொல்கிறதுக்கும் பிடிக்காத விஷயத்த சொல்கிறதுக்கும் அவர் தயங்குறதே இல்லை. எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக தான் அவரோட பர்சனலாக பேசி பழகிறதுக்கான சூழல் கிடச்சிருக்கு. எனக்கு ஆன் அ பர்சனல் லெவல் எனக்கு பாலமேந்திரா சார் இல்லாத அந்த குறை வந்து பாலமேந்திரா சாரோட பேசும்போது எனக்கு ஐம் ஃபீலிங் கம்ப்ளீட். தட்ஸ் சம்திங் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இதாக இருக்குது. என் இனிய தமிழ் மக்களே, எந்த டைரக்டருக்கும் எல்லாரும் மிகப்பெரிய இயக்குனர் நான் தான் சொல்லுவேன். அண்ணாந்து பார்க்குறேன், என்னை அண்ணாந்து பார்த்தாரு, நான் இவங்களை பூரா அண்ணாந்து பார்க்குறேன். சில படங்கள் பார்த்து ஷாக் ஆகிடுவேன், என்ன எங்கே வேர்வியார் அப்படின்னு. அதில் இந்த ராமு சொல்லுவான், நான் உண்மை அண்ணாந்து பார்த்தா ராம காணான் பேராண்மையில், அதுக்கப்புறம் தப்பி பார்த்தா தான் அதுக்கு மேலே நிற்கிறான். ஸோ அப்படி எல்லாருமே ஆல் த டைரக்டர்ஸ் தே ஆர் நாட் ஈஸி. சாதாரண ஆள் கிடையாது. எந்த நேரம் இன்றைக்கி பேசுகிற அத்தனை பேருமே அற்புதமாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு நுழைஞ்சவங்க, இவங்கெல்லாம் பெரிய வரலாறு. ஒரு அதுலேயும் என்னென்னா, முன்னாடியெல்லாம் டைரக்டர்னா ஹலோ ஹலோ போயிட்டே இருப்பாங்க. அது பெரிய பெரிய டைரக்டராக இருந்தாலும் சார், இன்றைக்கி பாருங்கள் பள்ளிக்கூடத்து பசங்க மாதிரி எந்த ஈகோவும் இல்லாமல் கலகலம்னு கிண்டல் பண்ணிக்கிறான். இந்த அமைப்பு வேறு எங்கேயுமே வராது. அது ஒன்று தான் எனக்கு மகிழ்ச்சி. யாருமே டைரக்டர் நினைக்கிறதே கிடையாது, நம்ம ஒரு டைரக்டர் அது அந்த நினைப்பே யாரும் கிடையாது. இதை இப்போ தான் கல்லூரியை விட்டு வெளியில் வந்து நம்ம கலாட்டம் பண்ணி அலையிற மாதிரி இருக்கு. ஐ லவ் தி சீக்வன்ஸ். எனக்கு அமீராக இருக்கட்டும், வெற்றிமாறனாக இருக்கட்டும், ஒரு நாளும் குமாரசாமியார் எல்லாரையும் பார்த்து நான் வேந்திருக்கிறேன். ஆனால் அவங்ககிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறேன், இப்போ ஸ்டைலை மாற்றணும் ஸ்டைலை மாற்றணும். ஏன்னா அந்த அப்டேட்டில் இருக்காங்க. அதுக்கு போட்டி தான் இது வந்து என்ன, ஒரு ஒரு சகோதர போட்டி. இந்த படத்தை நான் வேணும்னு ஒரு சேலை பண்ணணும் பண்ணேன், நீ அடுத்த படத்தை என்ன வேறு மாதிரி பண்ணணும். ஏன்னா இவங்க படங்களை பார்க்கணும்ல, இவங்க சொல்கிறாங்க என் படம் பார்த்துட்டு வந்துடணும்.
இப்போ நான் உங்கள் படத்தை பார்த்துட்டு எப்படி படம் பண்ணுறது மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஐ லவ் ஆல் தி சூப்பர்வைஸ், ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த ஒரு படம், இன்னும் விவகாரமான படம் அது, செல்லாக்காசுன்னு அந்த தலைப்பு மாத்திரை நவம்பர் 18 இந்த நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல 1000 ரூபா நோட்டு, அதை பேஸ் பண்ணி ஒரு பிரமாணமாக இருந்தால் அதில் ஒரு முக்கிய கதாபாத்திரம், மெயின் கதாபாத்திரம் இந்த பொண்ணு பண்ணுது. இப்போ பார்க்குறதுங்க அதுக்கு சம்மந்தம் இருக்கு வித்தா அதுவா, இவங்க ரெண்டு பேரும் மெயின் கேரக்டர்ஸு. இப்படி ஒரு களம் பார்க்குறீங்க இப்போ, இது இந்த ஓம் என்டைர்லி சேஞ்ச் வே இது என்னுயிர் தோழன் ஒரு படம் எடுத்தேன், ஒரு ஸ்லம் பேக்ரவுண்டில், அதை மீறிய இது ஒரு வித்தியாசமான ஒரு படம். ரெண்டு பேரும் ஒரு பெங்காலி ஆர்டிஸ்ட் மாதிரியே உங்களுக்கு, அதாவது தமிழ் நடிகர்கள் மாதிரியே இருக்க மாட்டாங்க. அந்த படத்தில் ஒரு 15 நாள் ஷூட் பண்ணிட்டேன். எல்லாம் இதில் யார் யாருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது, எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன். வெற்றிமாறன் இருக்கான், ராம் இருக்கான், அமீர் இருக்கான், எல்லாம் இருக்காங்க.